ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் எயிட்டீன் நோ place ஃபார் அஸ் ஸோ நமக்கு எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி ஓகே ஜாத்ரியா பாய் அப்படின்றவரோட கதையை பற்றி அவரோட ஃபேமிலிக்கு நடந்த கதையை பற்றி இதில் சொல்கிறாங்க ஜாத்ரியா பாய் வாஸ் சிட்டிங் அட் த டோர் வித் இஸ் டாட்டர் ஜிம்லி தேவர் வெயிட்டிங் ஃபார் சித்யா ஸோ சித்யான்றது அவருக்கு இன்னொரு ஒரு சைல்டு ஸோ ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு பட் சித்தியா வந்து இன்னும் வீட்டுக்கு வரல டூ இயர்ஸ் பேக் என்ன ஆச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி ஜாத்ரியா பாய் ஃபேமிலி வந்து மும்பைக்கு அப்போ தான் வந்திருக்காங்க ஓகே அவங்க ஆக்சுவலாக இப்போ மும்பையில் தான் இருக்காங்க பட் எங்கேருந்து வந்தாங்க சிந்தூரி வில்லேஜில் இருந்து டூ இயர்ஸ் முன்னாடி வந்தாங்க இங்கே வந்து அவங்களுக்கு யாரும் பெருசாக யாரும் தெரியாது ஒரே ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஹெல்ப் மூலிமா அவங்க வந்து இங்கே வந்தாங்க வந்துட்டு அவருக்கு வந்து இந்த ஃபிஷ் நெட்டெல்லாம் கிழிஞ்சு போன ஃபிஷ் நெட்டெல்லாம் தைக்கிற வேலை தான் அவருக்கு ஜாத்திரியா பாய்க்கு பட் அதில் வர பணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அதில் வந்து மெடிசன் ஃபுட்டு ஸ்கூல் ஃபீஸு ரெண்ட்டு தண்ணியே வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் கேன் வாட்டர் காசு கொடுத்து தான் வாங்கணும் இல்லையா அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கே ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு அவருக்கு காசே இல்லை அந்த இன்னொரு சைல்டு சொன்னோம் இல்லையா யங் சித்தியா ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நியர்பை ஃபிஷ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க டெய்லி காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி க்ளீனிங் அண்ட் சார்ட்டிங் த பிக் அண்ட் ஸ்மால் ஃபிஷ் ஸோ நிறையா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அதில் சார்ட் பண்ணி ஒரு ஒரு பக்கெட்டில் போடுற மாதிரி சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு பக்கெட் பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு பக்கெட் அது மாதிரி செக்ரிகேட் பண்ணுறாங்க அவங்களோட வேலை அது அதுக்கப்புறமா தென் ஹீ வுட் கம் ஹோம் அந்த சைல்டு வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து டேக் அ நேப் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஈவினிங் வந்து மறுபடியும் அப்புறம் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு ஹீ வுட் ஹெல்ப் சம் மேம் சாயிப் அதாவது ஒரு ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் அந்த பையன் என்ன ஹெல்ப் பண்ணுவான் டு கேரி ஹர் பேக்ஸு ஆர் டு கோ டு த ரயில்வே ஸ்டேஷன் டு பிக்அப் எம்டி பாட்டில்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் டு செல் டு த கபடி வாலா ஜங்க் ஜங்க் செல்லர் ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா லைக் பாட்டில்ஸ் பேப்பர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இவங்கள்ட்ட வந்து இந்த பையன் என்ன பண்ணுறான்னா லைக் எங்கெங்கெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் போயிட்டு எம்டி பாட்டில்ஸு நியூஸ் பேப்பர் அது மாதிரி ரோட்டில் இருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கபடி விளாட்டை கொடுத்து அந்த பணத்தை வச்சு தான் அவங்க வந்து ஆர் மேனேஜிங் பார்த்திங்கன்னா பாவம் அந்த சித்தியான்ற பையன் வந்து ஆஸ் அ சைல்டு இஸ் நாட் சப்போஸ் டு ஒர்க் பட் அவனுக்கு வேறு வழி இல்லை அவங்க ஃபேமிலிக்கு அவன் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலியை அவன் சப்போர்ட் பண்ணுறான் இட் வாஸ் நைட் பட் சித்யா ஹேட் நாட் கம் ஹோம் ஜிம்லி வாஸ் வாட்சிங் அ டான்ஸ் ஆன் டிவி த்ரூ த நெய்பர்ஸ் விண்டோ அவங்க வீட்டில் டிவி இல்லை பட் நெய்பர்ஸ் விண்டோ ஒரு பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக அந்த டிவி தெரியுது அதில் பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஜாத்ரியா டிட் நாட் லைக் வாட்சிங் டிவி ஜாத்ரியான்றவர் அவங்க அப்பா ஹியர் everything திங் வாஸ் so different டிஃப்ரெண்ட் த டே pass பாஸ் ரன்னிங் for ஃபார் ஒர்க் பட் த ஈவினிங் ப்ராட் பேக் ஓல்டு மெமரிஸ் காலையில் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும் ஈவினிங் வந்து அவங்களுக்கு பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க நம்ம சிந்துரி வில்லேஜில் எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஓகே இப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி திங்க் அண்ட் டெல் ஓகே ஜாத்ரையா ஃபெல்ட் அலோன் ஈவன் இன் அ க்ரௌட் ஆஃப் பீப்புள் Have you எவர் ஃபெல்ட் லைக் திஸ் அதாவது ஒரு நல்ல க்ரௌடு இருக்குது இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டே க்ளாஸில் நமக்கு யாருமே தெரியாது ஓகே அந்த டைமில் நீங்கள் அப்படி தானே ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க மேபி ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு யாரோட பேருமே தெரியாது அப்போது தெரியாதுல்ல ஃபஸ்ட்டு டே ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி தனியாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் எழுதலாம் ஓகே அடுத்தது இமேஜின் ஹவு இட் ஃபீல்ஸ் டு லீவ் ஒன்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் கோ ஃபார் அவே டு லிவ் இன் அ நியூ ப்ளேஸ் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபார் அவே பிளேஸில் போய் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ரேஞ்சு இதுவாக இருக்கும்ல இப்போ நீங்களே வந்து இருந்து திடீர்னு போய்ட்டு எங்கேயோ போய் மும்பை போகிறீங்க அங்கே போனால் எல்லா லேங்குவேஜும் டிஃப்ரெண்ட்டு அவங்களோட பழக்கம் வழக்கம் டிஃப்ரெண்ட்டு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும்ல ஓகே அடுத்தது என்ன ஒய் டியூ திங்க் ஃபேமிலிஸ் லைக் தட் ஆஃப் ஜாத்ரியாஸ் ஆர் கம்மிங் டு பிக் சிட்டிஸ் அவங்க செந்தூரி வில்லேஜில் தான் இருந்தாங்க ஏன் அவங்க மும்பை அது மாதிரி பெரிய சிட்டிக்கு வரணும் ஏன்னா மேபி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி சிந்து வில்லேஜில் அந்த குழந்தைங்களுக்கு போதுமான எஜுகேஷன் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி லார்ஜ் சிட்டிஸ்க்கு வந்திருக்கலாம் அடுத்த என்ன கொஸ்டின் ஹாவ் யூ சீன் எனி சில்ட்ரன் இன் யுவர் ஸ்கூல் ஆர் நெய்பர்ஹுட் ஹூ ஆல்சோ கோ டு ஒர்க் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களோட தெரிஞ்ச சில்ட்ரன் வந்து இந்த சித்தியா மாதிரி ஏதாவது வேலைக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கலாம் இல்லை ஓகே வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு தே டூ ஒய் டு தே ஹாவ் டு ஒர்க் ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஹோட்டலு மெஸ்ஸில் இந்த பைக்கு கார் மெக்கானிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லை சம் ப்ளேசஸில் எதாவது விற்கிற பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எதாவது ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க சம் கலரிங் புக்ஸ் விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ஓகே ஸோ ரிமெம்பரிங் ஓல்டு டேஸ் அப்போ ஜாத்ரியாவோட அந்த ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம் அவரோட ஃப்ளாஷ்பேக் அந்த டூ இயர்ஸ் முன்னாடிலாம் அவருங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க அவங்க வந்து வாஸ் பார்ன் இன் கேடி வில்லேஜ் இந்த மிடில் ஆஃப் திக் கிரீன் ஜங்கிள்ஸ் அண்ட் ஹில்ஸ் பயங்கர பச்சை சேருன்னு இருக்கிற மலைப்பகுதியில் ஃபாரஸ்ட் பகுதியில் இருந்தாங்களாம் ஹிஸ் பீப்புள் ஹட் பீன் லிவிங் ஹியர் ஃபார் மெனி இயர்ஸ் ஈவன் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் பார்ன் அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு முன்னாடி காலத்திலேருந்தே அவங்க வம்சாவளியாக அவங்க வந்து அதே வில்லேஜில் வாழ்ந்திருக்காங்க தெர் வாஸ் பீஸ் இன் ஜாத்ரியாஸ் வில்லேஜ் பட் நாட் சைலன்ஸ் எப்பயுமே நல்லா அமைதி ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் சைலண்ட்டாக இருக்காது நல்லா ஜாலியாக ஒரு இதாக இருக்கும் தெர் ஆர் சோ மெனி சூதிங் சவுண்ட்ஸ் த கேகிள் ஆஃப் த ஃப்ளோயிங் ரிவர் த மர்மர் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் த சேப்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படியே நல்லா குயில் கத்துறது தண்ணி போகிறது ட்ரீஸோட மர்மர் சவுண்டு அது மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா பீப்புள் டிட் ஃபார்மிங் அங்கே ஃபுல்லாகவே ஃபார்மிங் தான் தே தேட் கோ டு த நியர்பை ஃபாரஸ்ட் சாட்டிங் அண்ட் சிங்கிங் டுகெதர் டு கலெக்ட் ஒயல்டு ஃப்ரூட்ஸ் ரூட்ஸ் அண்ட் ட்ரைடு வுட் போய் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஃப்ரூட்ஸு வேறு ட்ரைடு வுட்டு அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஒயில் ஒர்க்கிங் வித் எல்டர்ஸ் சில்ட்ரன் ஆல்சோ லேர்ன்ட் மெனி திங்ஸ் டு டான்ஸ் டுகெதர் டு ப்ளே ஃப்ளூட் அண்ட் டோல் டு மேக் பார்ட்ஸ் ஆஃப் க்ளே அண்ட் பேம்பூ டு ரெக்கக்னைஸ் பேர்ட்ஸ் அண்ட் இமிடேட் தர் சவுண்ட் பெரியவங்களோட சில்ட்ரனும் சேர்ந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்க அந்த வில்லேஜில் டான்ஸ் ஆடுவாங்க ஃப்ளூட்டு வாசிப்பாங்க டோல் அடிப்பாங்க அப்புறம் கிளே பாட்ரி அப்புறம் பேம்பூவில் இது பண்ணுறது டு மேக் பார்ட்ஸ் ஆஃப் க்ளே அண்ட் பேம்பூ அப்புறம் பேர்ட்ஸை இமிடேட் பண்ணுறது பேர்ட்ஸோட சவுண்டு கொடுக்கறது அது மாதிரி நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்க பீப்புள் கலெக்டட் திங்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஃபார் தேர் யூஸ் ஸோ ஃபாரஸ்ட் தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளையே அங்கேருந்து தான் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிது இன்க்ளூடிங் ட்ரைட் வுட்டு எல்லாமே சம் ஆஃப் தீஸ் தேட் செல் இன் த டவுன் அக்ராஸ் த ரிவர் ஸோ இவங்களுக்கும் டவுனுக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த டவுனில் வந்து விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வந்து காசு கிடைக்கிது அந்த காசில் அங்கேருந்து சால்ட்டு ஆயிலு ரைஸு அப்புறம் புது துணி அது மாதிரிலாம் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க இட் வாஸ் அ வில்லேஜ் பட் பீப்புள் ஹியர் லிவ் டுகெதர் லைக் அ பிக் ஃபேமிலி ஒரு வில்லேஜ் தான் பட் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இல்லைன்னாலும் அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒரே ஃபேமிலியாக இருந்த மாதிரி வாழ்ந்தாங்களாம் பீப்புள் ஹெல்ப்டு ஹீச் ஈச் அதர் ஸோ இந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் அது மாதிரி இருக்காது இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டிலேயே யார் இருக்காங்கன்னு தெரியாது அவங்க பேர்லாம் தெரியாது ஆனால் அங்கே வந்து அப்படி இருக்காது அப்படி சொல்கிறாங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க இன் குட் அண்ட் பேட் டைம்ஸ் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி த எல்டர்ஸ் வுட் அரேஞ்ச் வெட்டிங்ஸ் அண்ட் செட்டில் குவாரல்ஸ் எல்டர்ஸ் தான் வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா அவங்களே தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாத்ரியா வாஸ் நவ் அ ஸ்ட்ராங் யங் மேன் ஹீ ஒர்க் ஹார்ட் இந்த த ஃபீல்ஸ் அண்ட் காட் ஃபிஷ் ஃப்ரம் த ரிவர் ஸோ ஜாத்ரியா வந்து அப்போது யங் மேனாக இருந்தார் அந்த டைமில் அவர் நல்லா வயல்வெளியில் நல்லா வேலை பார்த்தார் அப்புறம் மீன் பிடிக்க போனார் ரிவரில் போய் அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் ரூட்ஸு பிளான்ஸ் ஃபார் மெடிசன்ஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டவுனில் வந்து விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம் ஜாத்ரியா உட் டான்ஸ் அண்ட் ப்ளே த ட்ரம் வித் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் ஸோ அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா பயங்கர செலப்ரேஷனாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகே ஸோ இது ஒரு அகைன் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி இன் கேடி வில்லேஜ் வாட் ஆல் டிட் சில்ட்ரன் லேர்ன் சில்ட்ரன் என்னென்ன லேர்ன் பண்ணாங்க டான்ஸிங் ஃப்ளூட்டு டோலு அப்புறம் மேக்கிங் வெசல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃப்ரம் பேம்பூ க்ளே கரெக்டாக அப்புறம் வந்து ரெக்கக்னைசிங் பேர்ட்ஸ் பேர்டு இந்த பேர்டு இப்படி சவுண்டு கொடுக்கும் அந்த பேர்டு அப்படி சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு அந்த எல்லாம் கற்றுக்கிட்டு இமிட்டேட் பண்ணாங்க ம் ஸோ அதெல்லாம் தான் அவங்க பண்ணாங்க வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் எல்டர்ஸ் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுறீங்க எப்படி அன்பு செலுத்தணும் எல்லோரும் மேலே எப்படி பாசமாக இருக்கணும் இருந்து அதுதானே நம்ம கற்றுக்குறோம் கரெக்டாக அப்புறம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்புறம் யாருக்கும் எதுவும் கஷ்டம்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் கரெக்டாக அதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம் எல்டர்ஸ் கிட்டேருந்து அடுத்தது என்ன ஜாத்ரியா லேன் சோ மெனி திங்ஸ் இன் கேடி ஹவு மெனி ஆஃப் ஹவு மெனி ஆஃப் தோஸ் பி யூஸ்ஃபுல் ஃபார் இம் இன் மும்பை மும்பையில் அவருக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அதில் மேபி அந்த ஃப்ளூட் வாசிக்கிறது டோல் அடிக்கிறது அப்புறம் செல்லிங் த கூட்ஸ் அது மாதிரி அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் மேபி மும்பையில் யூஸ்ஃபுல்லாக ஆகலாம் அடுத்தது என்ன டூ யூ ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எவ்ரிடே விச் ஒன்ஸ் நம்ம வந்து என்னென்ன சவுண்டு பேர்ட் சவுண்ட் கேட்டிருப்போம் மேபி க்ரோ அப்புறம் பிஜன் கரெக்டாக அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் பிஜன்னா புறா ஓகே ஸோ அடுத்தது என்ன டு யூ ஹியர் விச் ஒன்ஸ் கேன் யூ இமிடேட் த சவுண்ட் ஆஃப் எனி பேர்ட் ஷோ ஹவு எதாவது இமிட்டேட் பண்ண முடியுமா அவங்களால கா 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 ஓகே காக்கா கத்துற மாதிரி காக்கா கத்துற மாதிரி இருந்துச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்புறம் வேறு ஏதாவது புது பேர்டு சத்தம் கேட்டாலும் அதுவும் நீங்கள் இமிட்டேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூ கூ அப்படி எக்கோ மாதிரி கற்றுல அப்புறம் என்ன வாட் ஆர் சம் ஆஃப் த சவுண்ட்ஸ் தட் யூ ஹியர் எவ்ரி டே பட் த பட் த பீப்புள் ஆஃப் கேடி மே நாட் பி ஹியரிங் ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அந்த வில்லேஜில் என்ன அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் சவுண்டு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட டிங் 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 டிங்னு அடிச்சிக்கிட்டே வந்தாங்க அந்த சவுண்ட்லாம் கண்டிப்பாக கேடி வில்லேஜில் இருந்திருக்காரு கரெக்டாக அதுக்கப்புறம் வண்டி போகிறது ஆம்புலன்ஸ் சவுண்டு போலீஸ் வெஹிக்கிள்ஸ் ஐரன் இதெல்லாம் வந்து நம்ம தான் கேட்டிருப்போம் கண்டிப்பாக கேடி வில்லேஜில் கேட்டிருக்க மாட்டாங்க ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு சைலன்ஸ் வென் அண்ட் வேர் எங்கெல்லாம் நம்ம சைலன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் மேபி லைப்ரரியில் லைப்ரரி வந்து இஸ் ஒன் ப்ளேஸ் வேர் நிறையா க்ரௌடும் இருக்கும் ஆனால் சைலண்ட்டாகவும் இருப்பாங்க எல்லோரும் அப்புறம் தூங்கும்போது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கும் இதை ஓகே அடுத்தது என்ன அக்ராஸ் த ரிவர்

அந்த ஒரு வாட்டர் ஃப்ளோவை வந்து ஃபஸ்ட்டு மாற்றி விடுவாங்க அதுக்கு வந்து ஒரு பிக் வால் வந்து ஏதோ கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா அப்படி பண்ணுன்னா அந்த கேடி வில்லேஜ் அந்த நியர்பை வில்லேஜில் வந்து அந்த வெள்ளை தண்ணி வந்து உள்ளே வந்துருமா அவங்க ஊருக்குள்ளே வந்து எல்லோரும் தண்ணியில் மூழ்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அதனால் அந்த பீப்பிளை வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னன்னா இவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா வம்சாவளியாக பல பல இது தலைமுறையாக அவங்க வந்து அங்கே வாழ்ந்துருக்காங்க ஸோ திடீர்னு அவங்கள போக சொல்கிறாங்க ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அலாங் வித் த போலீஸ் போலீஸோட ப்ரொடெக்ஷனோடு வந்து அந்த எல்லாம் பார்த்து அப்புறம் ஸ்மால் சில்ட்ரன் ஆஃப் த வில்லேஜ் ஸோ அதை போலீஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க போலீஸே பார்க்குறாங்களா ஒரு சில பேர்லாம் சம் சில்ட்ரன் வுட் ரன் ஆஃப்டர் தம் அண்ட் சம் வுட் கெட் கேரட் அண்ட் ஸ்டார்ட் க்ரையிங் போலீஸில் வந்து பார்த்து பயப்படுறாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்போ அந்த அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தே மெஷர்டு த வித் அண்ட் லென்த் ஆஃப் த ரிவர் அவங்க வந்து ரிவர் எல்லாம் எல்லா அளவுலாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபீல்டு ஃபாரஸ்ட்டு ஹவுஸு எல்லாம் என்னென்ன அளவு ஏதோ ந மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த வில்லேஜ் எல்டர்ஸோட ஒரு மீட்டிங் அந்த அதில் என்ன சொல்கிறாங்க த வில்லேஜஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் உட் ஹாவ் டு பி ரிமூவ்டு பீப்புள் ஹாவ்விங் லேண்ட் அட் கேடி வில் பி கிவன் லேண்ட் ஃபார் அவே ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரிவர் தே வில் ஹாவ் எவ்ரி திங் தேர் ஸ்கூல் எலக்ட்ரிசிட்டி ஹாஸ்பிட்டல் பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் அட்ஸெட்ரா தே வில் ஹாவ் ஆல் தட் தே குட் நாட் ஈவன் ட்ரீம் ஆஃப் ஹியர் இன் கேடி ஸோ கேடி வில்லேஜில் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இடம் மாற்றி தான் ஆகணும் யார் யாருக்கெல்லாம் லேண்டு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரிவருக்கு அந்த பக்கமாக நாங்கள் வந்து லேண்டு தருவோம் அங்கே வந்து ஸ்கூலு எலக்ட்ரிசிட்டி ஹாஸ்பிட்டலு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் கேடி வில்லேஜில் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாத்ரியாஸ் பேரண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் எல்டர்ஸ் வேர் நாட் ஹாப்பி அபவுட் லீவிங் தர் வில்லேஜ் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்காது இல்லையா வயசானவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து அங்கேயே தலைமுறை தலைமுறையாக இருந்தவங்க அவங்கெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது லிஸனிங் டு ஆல் திஸ் ஜாத்ரியா வுட் கெட் அ லிட்டில் ஸ்கேட் பட் ஆல்சோ ஃபீல் எக்ஸைட்டட் ஸோ பயமாக இருக்குது ஜாத்ரியாவுக்கு ஆனால் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது என்ன இருக்கும் புதுசாக அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி

ஹூ ஹேட் நெவர் பீன் டு ஸ்கூல் ஸோ இவர் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு அதுங்கெல்லாம் வந்து ஒரு வீடு கிடைக்கும் நான் வந்து பட்டன் தட்டினா லைட் எரியும் டேப் திறந்தால் தண்ணி வரும் அப்புறம் பஸ்ஸில் நான் வந்து சிட்டிக்குள்ளே போகலாம் ஏன்னா என் சில்ட்ரன்லாம் நல்லா ஸ்கூலில் படிப்பாங்க நான்லாம் ஸ்கூலே பார்த்ததில்ல அந்த மாதிரிலாம் அவர் வந்து இமேஜின் பண்ணுறாரு ஓகே ஸோ இப்போ அகெய்ன் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி வருது டிஸ்கஸ் அண்ட் டில் மெனி பீப்புள் இன் ஜாத்ரியா வில்லேஜ் டிட் நாட் அக்ரி டு மூவ் அவே ஃப்ரம் தேர் லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஒய் தே ஹேட் டு லீவ் ஈவன் தோ தே டின்ட் வாண்ட் டு ஒய் ஸோ நிறைய பேர் வந்து அங்கேருந்து மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மெயினாக என்ன அதுதான் நான் சொன்னேன் அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்ச்சுரிஸாக அங்கேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் வந்து சொந்த ஊர் அதை விட்டு நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா எல்லோருமே வந்து கடுப்பாயிருவாங்க ஆனால் சரி அப்படியே பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி எப்படி இருந்தாலும் அவங்க மூவ் ஆகிதான் ஆகணும் இல்லையா ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணோம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் போலீஸும் அங்கே வந்திருக்காங்க அப்புறம் அவங்க வந்து இல்லை நிறையா ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வேறு இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வேறு வழி இல்லை அவங்களுக்கு இன் கேடி ஹவு மெனி பீப்புள் வேர் தேர் இன் ஜாத்ரியாஸ் ஃபேமிலி வென் ஹீ தாட் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி ஹூ ஆல் கேம் டு ஹிஸ் மைண்ட் ஹூ ஆல் கேம் டு ஹிஸ் மைண்ட் தெர் ஆர் த்ரீ பீப்புள் இன் ஜாத்ரியாஸ் ஃபேமிலி இன் கேடி இல்லையா பட் ஃபார் ஜாத்ரியா த ஹோல் வில்லேஜ் இஸ் லைக் அ ஃபேமிலி அவங்க அந்த என்டையர் வில்லேஜுமே வந்து அவங்க வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இருந்தவங்க அவங்க எல்லாருமே ஏன்னா நல்லது கெட்டதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்ன ஹூ ஆல் கேம் டு யுவர் மைண்ட் சாரி ஹூ ஆல் கேம் டு ஹிஸ் மைண்டு அவருக்கு வந்து அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃபு அப்புறம் ஃப்யூச்சரில் சில்ட்ரன் அதெல்லாம் தான் அவர் அவர் மைண்டுக்கு வந்துச்சு கரெக்டா அப்புறம் என்ன ஹூ ஆல் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலியை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வருது ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸு அப்புறம் உங்களோட சிப்ளிங்கு அப்புறம் உங்கள் கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸு இல்லையா ஸோ மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஸோ இது வரைக்கும் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கசின்ஸ் ஓகே அவங்களாம் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க ஹாவ் யூ ஹர்ட் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு பி மூவ் ஃப்ரம் தர் ஓல்டு பிளேஸ் டாக் அபவுட் தெம் ஓல்டு பிளேஸ்லேருந்து மூவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க யார் யார் மேபி உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸே வந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு வர மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடம்தான் வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும் அங்கே நல்லா காற்று இருக்குது இங்கே எனக்கு எல்லோரையும் தெரியும் இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்க அந்த இடத்த விட்டுட்டு வரமாட்டாங்க டு யூ நோ சம் பீப்புள் ஹூ ஹாவ் நெவர் பீன் டு ஸ்கூல் யாராவது உங்களுக்கு உங்கள் மேபி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்கூல்லே போகாதவங்க இருந்தாங்களாம் இருக்கலாம் இல்லையா சில ஏரியாஸில் ஸ்கூலும் இல்லை அவங்களே போகணும்னு நினச்சாலும் மேபி அந்த மாதிரி வில்லேஜஸில் ஸ்கூலுமே இருக்காது ஸோ இட்ஸ் நாட் தேர் மிஸ்டேக் இல்லையா அதான் டு யூ ஆல்சோ நோ ஆஃப் எனி பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ ஸ்கூல்னு கேட்குறாங்க ஸோ ஏதாவது பிளேஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சம் வில்லேஜஸ் ஆஃப் மேகாலயா அப்புறம் இங்கேயுமே நிறைய இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா வில்லேஜஸ் ரொம்ப இன்டீரியரான வில்லேஜஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது ஓகே அப்புறம் திங்க் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டீஸ் பீப்புள் ஹாவ் டு ஃபேஸ் வேறு டேம் இஸ் பீங் பில்ட் ஸோ டேம் பில்ட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் இதாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க ஏரியாவை விட்டு ஃபோர்ஸ் பண்ணி வேறு இடத்துக்கு கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்போ அவங்களோட வீடு அவங்களோட ஃபார்ம் லேண்டு அவங்க எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும் எல்லாமே வந்து நியூ இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக அந்த அவங்க பழசு எல்லாத்தையுமே விடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே அப்புறம் ட்ரா பிக்சர் ஆஃப் கேடி வில்லேஜ் அண்ட் அ பிக்சர் ஆஃப் ஜாத்ரியாஸ் ட்ரீம் வில்லேஜ் discuss the differences between them also look at these look at the pictures your friends have drawn ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் வரையணும் என்னென்னா ஜாத்ரியாவோட கரண்ட் village அண்ட் a பிக்சர் ஆஃப் ட்ரீம் village அங்கே அந்த நியூ வில்லேஜ் கவர்மெண்ட் officials ப்ராமிஸ் பண்ணுறாங்க இல்லையா அங்கே வந்து சுவிட்சப் போட்டால் எரியும் டேப் திறந்தால் தண்ணி வரும் எலக்ட்ரிசிட்டி அண்டு பஸ் வசதி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் ப எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து அவர் ப்ரெசெண்ட்டாக இருக்கிற ஒரு பக்கம் அந்த ப்ரெசண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா ஜாலியாக ஃபெஸ்டிவல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாமே இருக்குது அது மாதிரி ஒரு படம் இன்னொரு சைடில் அந்த அவரோட ட்ரீம் இது அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி அண்டு சில்ட்ரன்லாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஓகே அந்த மாதிரி ஒரு அழகான படம் அப்புறம் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஓகே அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சதையும் நீங்கள் பார்த்து என்ன அவங்க இப்படி டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்ன அ நியூ பிளேஸ் இட் வாஸ் அ சம்மர் ஆஃப்டர்நூன் ஜாத்ரியா வாஸ் ஃபீலிங் ஃபெயிண்ட் இன் த ஹாட் சன் அண்ட் விண்ட்ஸ் ஸ்வீட் வேர் பேர்னிங் ஆன் த கோல் டார் ஆஃப் த பக்கா ரோட் ஸோ நியூ பிளேஸில் அவர் இருக்கிற அவர் இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரீ கூட இல்லை எல்லா இடமும் பயங்கர கொதிக்குது அப்படியே தாரில் கால் வச்சா அப்படியே பொசுங்கி போகுது ஜஸ்ட் அ ஃபியூ ஹவுசஸ் அண்ட் ஷாப்ஸ் ஜாத்ரியா வாஸ் ஆன் இஸ் வே ஹோம் ஆஃப்டர் பையிங் மெடிசன் ஹீ ஹேட் அன் ஓல்டு டயர் ஆன் இஸ் பேக் ஸோ என்ன சொல்கிறாங்க தீஸ் டேஸ் ஹீ ஹேட் டு லைட் ஸ்டவ் வித் தீஸ் ரப்பர் பீசஸ் ஆஃப் ஓல்ட் டயர்ஸ் பாருங்கள் பிகாஸ் அங்கெல்லாம் இருந்தால் அவங்க வந்து ட்ரைவுட்டு கிடைக்கும் ஃபாரஸ்ட்டில் அங்கே வந்து அவர் வந்து அதை வச்சு ஏதாவது சமைக்கிறதுக்கு ஸ்டவ் லைட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இங்கே வந்து சிட்டி லைஃப்பில் பாருங்கள் அங்கங்கே வீடே இல்லை எல்லாம் விரிச்சோடி கிடக்கு பயங்கர ரோடெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஹார்ஷாக இருக்குது ஸோ இதில் வந்து அவர் டியூபை தான் ஓல்டு டயரை தான் ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறார் அதை வச்சு ஸ்மோக்கு அண்ட் ஸ்மெல்லாம் வரும் அதை நீங்கள் கொளுத்துனா ஓகே ரொம்ப டெரிபிளாக தான் இருக்கும் இன் திஸ் நியூ சிந்தூரி வில்லேஜ் டு பே மணி ஃபார் எவ்ரி திங் ஸோ இப்போ வந்து அந்த சிந்தூரி வில்லேஜில் அவர் வந்து தேர்ட் டு பே மணி ஃபார் எவ்ரி திங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல அவர் எங்கே இருந்தார் கேடி வில்லேஜ் அதுதான் அவங்களோட பூர்வீகம் அங்கே தான் அவங்க வாழ்ந்தாங்க அங்கேருந்து அவங்கள சிந்துரி வில்லேஜுக்கு மாற்றியிருக்காங்க பட் சிந்தூரி வில்லேஜில் அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பயங்கர ட்ரையான ப்ளேஸாக இருக்குது மரம் செடி கொடி எதுவுமே இல்லை வீடு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அங்கே வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணி தான் ஆகணும் மெடிசன் ஃபுட்டு அங்கெல்லாம் வந்து அவரே ஹெர்பல் பிளான்ட்டு அது மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம் ஃபாரஸ்ட்டில் இங்கே எல்லாத்துக்குமே பே பண்ணணும் அண்ட் ஃபார்டர் ஃபார் த அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் அனிமல்ஸுக்கு போடுற தீவனம் எல்லாமே வாங்கி தான் ஆகணும் அவர் தே குட் ஜஸ்ட் நாட் அஃபோர்ட் டு பை கெரோசின் பட் ஃப்ரம் வேர் டு கெட் த மனி ஃபார் ஆல் தீஸ் திங்கிங் ஆஃப் ஆல் திஸ் ஜாத்திரையாக ரீச் டு ஹோம் த ரூஃப் மேட் ஆஃப் அஃபர்ட் டின் ஷீட் மேட் த ஹவுஸ் ஹாட் லைக் அன் அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா டின் ரூஃபில் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே வந்து அப்படியே அவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா வெயில் ஜாத்ரியாஸ் ஒய்ஃப் ஹேட் ஹை ஃபீவர் ஹிஸ் டாட்டர் ஜிம்லி வாஸ் ராக்கிங் ஹர் லிட்டில் பிரதர் சித்யா அதை தொட்டிலில் வச்சு சித்யாவை தொட்டிலில் ஆட்டி விட்டுட்ருக்காங்க ஜிம்லி டு ஸ்லீப் என்ர் லேப் மேபி அவங்க மடியில் போட்டு தூங்க வைக்கிறாங்க ஓகே ராக்கிங் ஆஃப்டர் ஆல் தெர் வாஸ் நோ அதர் ஓல்டர் பர்சன் வித் தெம் ஜாத்ரியாஸ் பேரண்ட்ஸ் அட் பீன் சோ சேட் அபவுட் லீவிங் கேடி தட் தே had டைடு பிஃபோர் ஹீ மூட் ஹியர் அவங்க ரொம்ப ஜாத்ரியாவோட பேரண்ட்ஸ் வந்து அந்த கேடி வில்லேஜ்லேயே அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப கவலைப்பட்டு அங்கேருந்து மாறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க இன் சுந் இன் சிந்தூரி சிந்துரி வேர் ஒன்லி எயிட் டு டென் ஃபேமிலிஸ் ஹீ குட் கால் ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஹீ குட் கால் ஹிஸ் ஓன் தோஸ் ஃப்ரம் இஸ் ஓல்டு வில்லேஜ் ஓகே த ஹோல் வில்லேஜ் அட் காட் ஸ்கேட்டர்ட் ஸோ அந்த கேடி வில்லேஜில் இருக்கிற மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து சிந்தூரியில் அவங்க வந்து ரீலோகேட் பண்ணலை அவங்கள வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க ஸோ எயிட் டு டென் ஃபேமிலிஸ் தான் வந்து அவங்களோட ஓன் ஃபேமிலிஸை வந்து இந்த பழைய வில்லேஜ்லேருந்து இந்த புது வில்லேஜில் இருக்கிறாங்க மீதி பேர் எல்லாம் எங்கெங்கேயோ ஸ்கேட்டர் ஆகிட்டாங்க த பீப்புள் அட் கான் வேர் எவர் தே ஹட் பீன் கிவன் லேண்ட் ஸோ சிந்தூரி வில்லேஜில் கொஞ்சம் பேருக்கு லேண்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேறு எங்கேயோ லேண்டு அது மாதிரி ஸ்கேட்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே அந்த கேடி வில்லேஜில் இருந்த மக்கள் எல்லாருமே ஸோ திஸ் வாஸ் நாட் லைக் த நியூ வில்லேஜ் ஜாத்ரியா ட்ரெம்ட் அபவுட் ஸோ ஜாத்ரியா வந்து ட்ரீம் பண்ணார்ல லைட்டை போட்டால் லைட் வரும் தண்ணி துற டேப் திறந்தால் தண்ணி வரும் அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் இல்லை தெர் வாஸ் எலக்ட்ரிசிட்டி பட் ஓன்லி ஃபார் சம் டைம் இன் அ டே அண்ட் தென் த எலக்ட்ரிசிட்டி பில் ஆட் ஆல்சோ டு பி பெய்டு தேர் வேர் டேப்ஸ் பட் நோ வாட்டர் த குழா இருக்குது ஆனால் தண்ணி வரல கரண்ட்டு வரும் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வரும் அதுக்கும் கரண்ட் பில்லும் பே பண்ணணும் இவங்க எல்லாமே வந்து இவங்க அந்த ஃபாரஸ்ட்டு அந்த வில்லேஜில் இருந்து இவங்களுக்கு மணியே தேவையே படலை ஆனால் இங்கே இந்த இப்போ ரீலோக்கேட் பண்ண இடத்துல இவங்களுக்கு மணின்றது ஒரு அத்தியாவசியமாக ஆயிடுச்சு பணம் சம்பாரிச்சா தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இன் திஸ் வில்லேஜ் ஜாத்ரியா காட் ஜஸ்ட் ஒன் ரூம் இன் அ டின் ஷெட் இட் ஆட் நோ பிளேஸ் டு கீப் த அனிமல்ஸ் அனிமல்ஸ்லாம் வைக்க முடியாது அவ்வளோ சின்ன இடம் யூ ஆல்சோ காட் ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் பட் தட் வாஸ் நாட் குட் ஃபார் ஃபார்மிங் அவங்களோட ஒரு லேண்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் பட் அந்த லேண்டில் அவங்களால் ஃபார்மிங் வந்து பண்ண முடியல அது ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இது இல்லை அதில் ஃபுல்லாக கல்லு ஸ்டோன்ஸு ராக்ஸு பாறைங்க தான் இருக்குது ஸ்டில் ஜாத்ரி அண்ட் இஸ் ஃபேமிலி ஒர்க் வெரி ஹார்ட் பட் தே குட் நாட் க்ரோ மச் ஆன் த ஃபீல்டு வச்சு அதுலேயும் கஷ்டப்பட்டு அவங்க பண்ணாங்க பட் எதுவுமே பெருசாக அதில் வளர்க்க முடியல அண்ட் குட் நாட் மேக் இனஃப் மனி ஈவன் டு பை சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அவங்க அதுக்கு வந்து விதை போடணும் அதுக்கு வந்து உரம் போடணும் அப்படின்னாலும் அதுக்கு காசு இருந்தால் தான் அதெல்லாம் வாங்க முடியும் இன் கேடி பீப்புள் டிட் நாட் ஃபால் சிக் ஆஃபன் இஃப் சம் ஒன் ஃபெல் இல் தேர் வேர் மெனி பீப்புள்ஸ் ஹூ நியூ ஹவு டு ட்ரீட் தெம் வித் மெடிசன்ஸ் மெய்ட் ஃப்ரம் பிளான்ஸ் அங்கே வந்து கேடி வில்லேஜில் இருந்தவங்க இருந்தபோது யாருக்குமே அதிகமாக உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு அப்படியே உடம்பு ஆனாலும் இந்த மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் வச்சு யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க க்யூர் பண்ணுவாங்க பீப்புள் ஃபெல்ட் பெட்டர் ஆஃப்டர் டேக்கிங் தோஸ் மெடிசன்ஸ் பட் இன் சிந்தூரி தேர் வாஸ் அ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் டாக்டர்ஸ் அண்ட் தேர் வேர் நோ மெடிசன் மெடிசனும் இல்லை டாக்டர்ஸும் இல்லை ஸோ எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு அங்கே வந்து எதுவும் யூஸ்ஃபுல்லாக இல்லை தெர் வாஸ் அ ஸ்கூல் இயர் பட் த டீச்சர் டிட் நாட் கேர் மச் அபவுட் த சில்ட்ரன் ஃப்ரம் கேடி வில்லேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது பட் கேடி வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவன் அந்த பசங்களை வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலே பார்க்குறாங்களா ஸோ தே நீட் சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து முன் அதனால் அந்த சில்ட்ரன் வந்து ஐ ஃபவுண்ட் டிஃபிகல்ட் டு ஸ்டடி இன் அ நியூ லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷில் சொல்லி தந்திருக்கலாம் ஆர் மேபி அவங்க லோக்கல் லாங்குவேஜ் இல்லாமல் வேறு ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம் ஸோ அது மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காதனால சில்ட்ரனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது த பீப்புள் ஆஃப் சிந்து டிட் நாட் வெல்கம் த நியூ கம்மர்ஸ் ஃப்ரம் கேடி ஸோ சிந்தூர வில்லேஜில் ஆல்ரெடி சம் பீப்புள் அங்கே இருக்காங்க அந்த ஊருக்கு நேட்டிவாக அவங்க வந்து கேடி வில்லேஜில் இருந்து வரவங்களை வந்தவங்களை பெருசாக அவங்க இவன் யார் புதுசாக வந்திருக்கான் அப்படின்றனால இவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுக்குறாங்க தே ஃபவுண்ட் தேர் லாங்குவேஜ் அண்ட் வே ஆஃப் லிவிங் ஸ்ட்ரேஞ்ச் தே மேட் ஃபன் ஆஃப் கேடி பீப்புள் பை காலிங் தெம் அன்வான்ட் கெஸ்ட் இவங்கெல்லாம் அன்வான்ட் கெஸ்ட்டு நம்ம ஊருக்கு இவங்க பார் இப்படி பேசுகிறான் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க நாட் மச் ஆஃப் வாட் ஹி ஆ ட்ரெம்ட் அட் கம் ட்ரூ ஸோ இதெல்லாம் வந்து ஜாத்ரியாவோடய ட்ரீமில் கூட அவர் நினச்சி பார்க்கல அது எல்லாமே தலைகிலாக போயிடுச்சு ஸோ ஒரு குவிக்கு ரைட் அப் பண்ண சொல்கிறாங்க வாஸ் சிந்தூரி லைக் த வில்லேஜ் ஆஃப் ஜாத்ரியாஸ் ட்ரீம்ஸ் கண்டிப்பாக இல்லை சிந்தூரி வில்லேஜ் வந்து அவரோட ட்ரீம் வில்லேஜாக இல்லவே இல்லை அந்த மக்களே அவங்கள வெறுத்தாங்க அந்த சிந்தூரி மக்களே அவங்கள வெறுக்கிறாங்க அங்கே தண்ணியும் வரலை கரண்ட்டும் வந்து வந்து போகுது எதுவுமே ட்ரீஸ் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே வாட் டிஃப்ரெண்ட்ஸ் டி ஃபைன் பிட்வீன் சிந்தூரி அண்ட் இஸ் ட்ரீம் வில்லேஜ் ஓகே அதுதான் நான் இப்போ சொன்னேன் ஸோ மெயினாக வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குது பட் எதுவும் வந்து டாக்டர்ஸ் இல்லை மெடிசன்ஸ் இல்லை அப்புறம் அண்டு டீச்சர்ஸும் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து ப்ராப்பராக ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹவ் யூ எவர் பீன் டு எனி ஒன்ஸ் ஹவுஸ் ஆஸ் அன் அன்வான்ட் கெஸ்ட் ஹவு டு யூ ஃபீல் யார் வீட்டுக்காவது அன்வான்ட் கெஸ்ட்டாக நீங்கள் போயிருக்கீங்களா நம்மளை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாதவங்க அந்த மாதிரி அன்வான்டட் கெஸ்ட்டாக நம்ம போகமாட்டோம்ல ஓகே போக மாட்டோம்னா போகலன்னே சொல்லிவிடுங்க ஓகே வாட் ஆல் டஸ் யுவர் ஃபேமிலி டூ வென் யூ ஹாவ் கெஸ்ட்ஸ் அட் ஹோம் ஃபார் அ ஃபியூ டேஸ் ஸோ கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று அலொகேட் பண்ணி அண்டு நிறைய புது புது டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் இல்லை ஓகே அப்புறம் சம் இயர்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜாத்ரியா ஸ்டேட் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் இன் சிந்தூரி த சில்ட்ரன் வேர் ஆல்சோ கெட்டிங் ஓல்டர் பட் ஜாத்ரியாஸ் ஹார்ட் வாஸ் நாட் ஹியர் இன் சிந்தூரி ஹீ ஸ்டில் மிஸ்ட் ஹீ ஸ்டில் மிஸ்டிஸ் ஓல்டு கேடி கேடி வில்லேஜை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு ஜாத்ரியாவோட கிட்ஸும் வந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க பட் கேடின்றது இல்லை இல்லை இப்போது கேடி வில்லேஜதே இப்போ இல்லை அழிச்சிட்டாங்க அந்த இடத்துல டேம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது அது வந்து வேண்ட தேர் வாஸ் அ பிக் டேம் அண்ட் அ பிக் லேக் ஆஃப் கலெக்டட் வாட்டர் இன் அண்ட் அரவுண்ட் கேடி ஸோ ஜாத்ரியா தாட் இஃப் வி ஆர் டு பி கால்டு அன்வான்ட் கெஸ்ட் தென் அட்லீஸ்ட் லெட்டஸ் கோ டு சம் பிளேஸ் வேர் அவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ ஸோ இந்த வில்லேஜ் தான் நம்மளை வந்து அன்வான்ட் கெஸ்ட்டாக நினைக்கிறாங்க நம்ம dream படி நம்ம வேறு எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாத்ரியா நினைக்கிறாரு ஸோ ஜாத்ரியா வந்து என்ன பண்ணுறாரு அவரோட லேண்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் விற்றுட்டு மும்பைக்கு வராரு அதுதான் அவர் மும்பைக்கு வர ரீசன் ஸோ ஹியர் இ அட் அ நியூ லைஃப் வித் ஹிஸ் ஃபேமிலி இஸ் ஒன்லி ட்ரீம் வாஸ் டு சென்ட் இஸ் சில்ட்ரன் டு ஸ்கூல் டு கிவ் தம் அ பெட்டர் ஃபியூச்சர் அ பெட்டர் லைஃப் ஸோ அவர் வந்து மும்பைக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்க சில்ட்ரனுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் நல்ல ஃப்யூச்சர் அமையணும் அப்படின்னு சொல்லி வரார் ஹியர் டூ திங்ஸ் வேர் நாட் ஈஸி பட் ஹீ ஹோப்டு தட் திங்ஸ் வுட் கெட் பெட்டர் இங்கேயும் கஷ்டம்தான் பட்

மணி அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ ஜத்ரியா was scared and worried he thought he left kd to sinduri he then left sinduri to mumbai if you have to move from here to தென் வேர் கேன் ஈ கோ இன் திஸ் பிக் சிட்டி இஸ் தேர் நா நாட் ஈவன் ஸ்மால் பிளேஸ் ஃபார் மை ஃபேமிலி டு ஸ்டே ஜாத்ரியா வந்து ரொம்ப கவலைப்படுறாரு முதல்ல நம்ம கேடியிலேருந்து சிந்தூரி வந்தோம் இப்போ சிந்துரிலேருந்து மும்பை வந்திருக்கோம் இப்போ மும்பையிலேருந்து போகணுன்னா நான் எங்கே போனோம் எங்கே போவேன் இவ்வளோ பெரிய சிட்டியில் என் குடும்பத்தை வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடையாக கிடைக்காது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு வாட் ஹேட் ஜாத்ரியா பாய் தாட் ஒயல் மூவிங் டு மும்பை டிடிஃபைன் மும்பை ஆஸ் ஈ ஹேட் இமேஜினு ஸோ மும்பைக்கு மூவ் பண்ணும்போது அவர் என்னம்மா அவர் மைண்டில் என்ன நினச்சார் அப்படின்றாங்க த ப்ராப்ளம் ஆஃப் சிந்தூரி வில்லேஜ் அதாவது சிந்துரி வில்லேஜில் தான் அவருக்கு வந்து அவர் வந்து அன்வான்ட் கெஸ்ட்டாக பார்த்தாங்க எல்லோரும் கேலி பண்ணாங்க யாரும் ஹெல்ப் பண்ணலை அதனால தான் வந்து அவர் சிந்துரிக்கு போகிறார் அண்ட் மோரோவர் கேடி வில்லேஜ்றது வந்து இப்போது நாட் எக்ஸிஸ்டண்ட் இல்லையா அதில் வந்து பெரிய லேக் வந்துருச்சு டேம் வந்துருச்சு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் டூ யூ திங்க் ஜாத்ரியாஸ் சில்ட்ரன் வுட் பி கோயிங் இன் மும்பை ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஜாத்ரியாவோட சில்ட்ரன்லாம் வந்து அவங்களோட டெய்லி இன்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு இல்லையா ஸோ அவங்களால பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க மும்பையில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட் ஸோ உங்களுக்கு அகைன் ஒரு ஆக்டிவிட்டி டூ யூ நோ ஆஃப் எனி ஃபேமிலி அண்ட் தட் அஸ் கம் டு யுவர் டவுன் ஆஃப்டர் ஹேவிங் மூவ் அவுட் ஆஃப் தேர் பிளேஸ் டாக் டு தெம் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஸோ உங்களுக்கு யாராவது தெரியுமா எங்கேயாவது ஒரு ஒரு லொக்கேஷனில் இருந்தவங்க ஸோ இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா சில ஸ்லம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வேறு இடத்துல அவங்களுக்கு ஒரு அமைச்சு தராங்க வீடு எல்லாமே அது மாதிரி எதா யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட டாக் டு தம் அண்ட் ஃபைண்ட் அவுட் என்ன என்ன கேட்க சொல்கிறாங்க ஃப்ரம் வேர் தே ஹாவ் கம் ஸோ எங்கேருந்து வந்தாங்க ஒய் டிட் தே ஹாவ் டு கம் ஹியர் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டிட் தே லிவ் இன் தேர் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடம் எப்படி இருந்துச்சு இந்த புது இடம் கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்குது அதாவது கேடி வில்லேஜில் இருந்த மாதிரியும் சிந்தூரியில் வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்

அண்ட் ரைட் தம் இன் யுவர் நோட் புக் ஸோ அவங்க வேறு language புது லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஆர் சம் டைலக்ட் la ஸ்டைலில் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நோட் Do they know how to make some things that you cannot make அவங்களுக்கு ஏதாவது புதுசாக பண்ண தெரியுமா நீங்கள் பண்ணாத நீங்கள் உங்களால் பண்ண முடியாதது அவங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வாட் ஏதாவது அவங்க இந்த பேம்பூ இதை வச்சு கிளேலாம் வச்சு அவங்க நிறையா இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் தெரியாது நமக்கு ஹவ் யூ எவர் ரெட் ஆர் ஹர்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்லம் பீயிங் ரிமூவ் ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ஸோ நிறைய நடக்குது எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் ஸ்லம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஊருக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு சில புது ஏரியாஸை க்ரியேட் பண்ணுறாங்க ஹவுசிங் போர்ட் மாதிரி வச்சு ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீப்புள் ஆல்சோ ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வென் தே கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் தர் ஜாப்ஸ் ஹவு டு தே ஃபீல் தென் ஸோ நார்மலாக ஒரு ஜாபில் இருக்கிறவங்களும் வந்து பணம் வசதி இருக்கிறவங்களும் ஷிஃப்ட் ஆகிறாங்க லைக் அவங்களோட அவங்களுக்கு வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க அவங்க வீட்டை சுற்றி நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை ஓகே அப்புறம் ஒரு ஃபைனல் டிபேட் சம் பீப்புள் சே தட் த சிட்டி பீப்புள் டு நாட் கிரியேட் கார்பேஜ் சிட்டிஸ் ஆர் டர்ட்டி பிகாஸ் ஆஃப் த ஸ்லம்ஸ் ஹவு டூ யூ ஃபீல் அபவுட் திஸ் டிஸ்கஸ் அண்ட் டிபேட் பிட்வீன் யுவர் செல்ஃப் ஸோ சிட்டி வந்து கார்பேஜை க்ரியேட் பண்ணாதாப்பா சிட்டிஸ் ஆர் டர்ட்டி பிகாஸ் ஆஃப் த ஸ்லம் சிட்டி டர்ட்டியாக இருக்க காரணமே ஸ்லம்ஸ் தானா ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் இதை பற்றி நீங்கள் டிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நாட் ரியலி ரைட் பிகாஸ் ஸ்லம்ஸ்னால தான் சிட்டி டர்ட்டி ஆகுதுன்றது வந்து தப்பு சிட்டிஸ் வந்து நிறைய கார்பேஜ் க்ரியேட் பண்ணுது அண்ட் அந்த கார்பேஜை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணால் தான் சிட்டிஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும் ஓகே ஸோ எல்லா விதமான வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா விதமான சிட்டிஸ்லேயும் ஸ்லம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது பட் சிட்டிஸ் க்ளீனாக இருக்க வேண்டியதுன்றது வந்து வேறு ஒரு விஷயம் ஸோ இது வந்து என்னோடய டிபேட் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வாட் வீ ஹாவ் லேர்ன்ட் லைக் ஜாத்ரியாஸ் ஃபேமிலி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் கம் டு ஸ்டே இன் பிக் சிட்டிஸ் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் சீஸ் மெனி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் டூ யூ திங்க் தேர் ஃபேமிலி மே பி பெட்டர் இன் அ பிக் சிட்டி ஃப்ரம் வாட் இட் வாஸ் பிஃபோர் இமேஜின் ஹவு தே ஃபீல் இன் அ பிக் சிட்டி ஜாத்ரியாவோட ஸ்டோரி பற்றி இப்போ நம்ம கேட்டோம் அது மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக சிட்டிஸ்க்கு வராங்க அவங்கெல்லாம் வர்றதுனால அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது இமேஜின் ஹவு தே ஃபீல் இன் அ பிக் சிட்டி அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா பிக் சிட்டிஸில் அது மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓகே ஸோ தேங்க் யூ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே